ஹாய் குழந்தைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓகே, இப்போ தூங்க போறீங்கல்ல, ஆண்டி சொல்ற கதையை கேட்டுட்டு தூங்குங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு கதையில ஒரு அழகான ரிவர் இருக்கு, ஒரு ஆறு. அந்த ஆத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஆப்பிள் ட்ரீ இருக்கு. அந்த ஆப்பிள் ட்ரீல நிறைய ஆப்பிள்ஸ் இருக்கும் எப்பவுமே. அதில் ஒரு குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்கு வந்து டெய்லி வந்து இந்த ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை ஆட்டி ஆட்டி விளையாடும். இப்படி இருக்கப்போ ஒரு நாள் அந்த ஆத்துக்கு வந்து ஒரு முதலை வந்துச்சு. இந்த முதலை பக்கத்தில் இருக்க வேற ஒரு குளத்துல தான் ஆக்சுவலி இருந்துச்சு, ஆனால் அங்கே வந்து அதுக்கு சரியாக சாப்பாடு கிடைக்கலையா, அதனால என்ன பண்ணுச்சு, சரி வேற பக்கமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தப்போ இந்த ரிவரில் சேர்ந்து அப்படி அந்த ஆப்பிள் ட்ரீ பக்கமாக வந்துச்சு. வந்தது வந்து இந்த ஆப்பிள் ட்ரீயை பார்த்துட்டு, ஆஹா நிறைய ஆப்பிள்ஸ் இருக்கே, நமக்கு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் மரத்தை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கு. ஆனால் அதுக்கு அந்த ஆப்பிளை பறிக்க முடியாது இல்லையா, மரத்து மேலே ஏறி, அதனால என்ன பண்ணுறது, எப்படி இந்த ஆப்பிளை சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு அந்த முதல்ல. அப்போது இந்த மங்கி வந்துச்சா, மங்கி வந்து இந்த எப்போ போல் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்துச்சா, அதை பார்த்துட்டு இந்த முதல்ல குரங்கே குரங்கே, நீ ஆப்பிள் சாப்பிட்டியா, நல்லா இருக்கா, எனக்கும் அதை சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்ல கேட்டுச்சு. உடனே குரங்கு வந்து, அவ்வளோதானே, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மரத்தை ஒழுக்கிச்சா. அப்படியே ஆப்பிள் எல்லாம் டபடபன் கீழே தண்ணியில் விழுந்துச்சு. தண்ணியில் விழுந்த ஆப்பிளை இந்த முதல்ல எடுத்து சாப்பிட்ருச்சு. ஸோ இப்படி வந்து நல்லா வயிறு நிரம்பிடுச்சு இந்த முதலைக்கு. நல்லா வயிறு நிரம்பின உடனே ரொம்ப சந்தோஷத்தில் அந்த குரங்கை பார்த்து, குரங்கே நீ எவ்வளோ நல்ல குரங்கு, எவ்வளோ பெரிய மனசோட எனக்கு நிறைய ஆப்பிள்ஸை பறித்து போட்ட, ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு, நீ தான் எனக்கு உற்ற நண்பன், என்னோட நல்ல ஃப்ரெண்டு நீ, உனக்கு நான் எப்போவுமே நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லி சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் டெய்லி இதே மாதிரி குரங்கு மரத்தை குளுக்க, ஆப்பிள்ஸ் கீழே விழ, முதல்ல சாப்பிடன்னு சொல்லிட்டு டெய்லி சந்தோஷமாக ஆப்பிளை சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் பேசி ஜாலியாக இருந்தாங்க. இப்படியே நாள் போச்சு. அப்போது இந்த முதல்ல இருக்கு இல்லையா, அந்த முதலைக்கே ஆக்சுவலி ஒரு ஒய்ஃப் முதல்ல இருந்துச்சு. அந்த ஒய்ஃப் முதல்ல இந்த முதல்ல வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு குளத்துலேருந்து, அந்த குளத்துல தான் இருக்குது. அதுக்கு வந்து அந்த ஒய்ஃப் முதலைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி ஒரு குரங்கோட ஹார்ட்டை சாப்பிட்டாதான் அதோட உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இந்த ஒய்ஃப் முதல்ல என்ன பண்ணுது, இந்த அதோட ஃப்ரெண்டு முதலையை கூப்பிட்டு, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் அங்கே போயிருக்காங்க இல்லையா, அவங்க போய் கூட்டிகிட்டு வா உடனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புது. உடனே இந்த ஃப்ரெண்டு முதலையும் போகுது. போய் இந்த முதலையை பார்த்து, இந்த மாதிரி ஒய்ஃப்க்கு உடம்பு முடியல, கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அப்புறம் சொல்லுது, இந்த மாதிரி குரங்கோட ஹார்ட் வேணும், ஹார்ட் இருந்தால் அந்த ஹார்ட்டை சாப்பிட்டா தான் வந்து முதலைக்கு உடம்பு சரியாகும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு முதல்ல சொல்லுது. உடனே இந்த முதலைக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐயோ, ஒய்ஃபை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே, அதுக்கு உடம்பு வேற முடியாமல் இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ குரங்கோட ஹார்ட்டுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்ல வந்து ரொம்ப கவலைப்படுது, ரொம்ப மனசு கஷ்டப்படுது. அச்சோ இப்படி ஆயிடுச்சு, ஒய்ஃபை பார்க்க உடனே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுது. அப்புறம் இது வருத்தப்படுறது பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்டு முதல்ல என்ன சொல்லுச்சுன்னா, ஒய்ஃப் உனக்கு வேணும்னா கண்டிப்பாக குரங்கோட ஹார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த முதல்ல சொல்லுது, நான் குரங்கோட ஹார்ட்டுக்கு நான் எங்கே போகிறது, என்னால் இந்த தண்ணியை விட்டு வெளியில் போய் குரங்கு பிடிச்சி ஹார்ட்டை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்ல கேட்குது. உடனே ஃப்ரெண்டு முதல்ல சொல்லிச்சு, உனக்கு தான் அந்த மங்கியை நல்லா தெரியும்ல, அது உன்னோட ஃப்ரெண்டு தானே, அதோட ஹார்ட்டை எப்படியாவது எடுத்துரு, அது உங்ககிட்ட சாதாரணமாக பழகுதில்ல, உன் பக்கத்துலலாம் வருது போகுது, அதோட ஹார்ட்டை எடுத்து எப்படியாவது கொண்டு வா, அப்போ தான் உன் ஒய்ஃபை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி உன் ஒய்ஃப் செத்துரும்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் காட்டுது. உடனே இந்த முதல்ல என்ன பண்ணது, ஐயோ அப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்புறம் சரி ஓகே ஒய்ஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, குரங்கை கொல்றதுக்கு பிளான் பண்ணுது. குரங்கு எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு முதலைக்கு, அதை அப்படி யோசிக்கலாமா, அதை கொல்லணும்னு யோசிக்கவாது செய்யலாமா, தப்பு தானே, ஆனால் வந்து பரவாயில்ல அந்த குரங்கை கொண்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுச்சு. பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னா, குரங்கு எப்பவும் போல் அந்த ஆப்பிள் ட்ரீக்கு வரும்ல, அப்போது குரங்கு கிட்ட பேசுது. என்ன சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி குரங்கே குரங்கி, நான் வந்து உன்னை அக்கறைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே வந்து ஒரு நல்ல இடம் இருக்குது, அங்கே இன்னொரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது, அந்த ஆப்பிள் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு இதை முதல்ல கேட்குது. உடனே குரங்கு, சரி ஓகே அங்கே போகணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நான் எப்படி இந்த தண்ணியை தாண்டி வர முடியும், என்னால் எனக்கு தான் நீச்சல் தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு சொல்லுது.
இந்த முதல்ல வந்து உனக்கு நீச்சல் தெரியலன்னா என்ன, நான் நீ என் முதுகில் ஏறிக்கோ, நான் அப்படியே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அக்கறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லுது. என்ன மங்கியும் சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மேலே ஏறி உட்காந்துருச்சு. ஏறி உட்காந்து முதலையும் போகுது. அதுக்கு தான் அந்த குரங்குக்கு தான் இந்த முதல்ல நல்ல ஃப்ரெண்டு இல்லையா, அதனால் எந்த பயமும் இல்லாமல் ஏறி உட்காந்துருச்சு. முதலையும் அப்படியே தண்ணியில் நீந்தி போகுது. பாதி தூரம் போன உடனே முதல்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி அக்கறையிலலாம் எதுவுமே இல்லை, எனக்கு வந்து ஒரு வைஃப் இருக்கா, அந்த வைஃப் முதலைக்கு உன்னோட ஹார்ட் வேணும், அந்த ஹார்ட் இருந்தால் தான் அது வந்து பிழைக்க முடியும், அதுக்காக தான் உன்னை இப்போது தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்ல சொல்லுது. உடனே இந்த குரங்கு வந்து என்ன பண்ணும், அது நடு தண்ணியில் இருக்குது, அப்போ போய் இந்த விஷயத்தை சொன்னால் இந்த குரங்குனால தப்பிக்க முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதனால் அந்த தைரியத்தில் தான் இந்த முதல்ல உண்மையை சொல்லிச்சு. உடனே இந்த குரங்கு யோசிக்குது, ஐயோ இப்போ எப்படி இந்த முதலீட்டத்துக்கு தப்பிக்கிறது, இப்படி நல்ல ஃப்ரெண்டாக இருந்துட்டு என்னையே கொள்றதுக்கு பிளான் பண்ணிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுது. அப்புறம் அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாக யோசிக்குது. அது என்ன படிச்சுன்னா, முதலையை கூப்பிட்டு நீ முதலையே இது என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதா, முதலையே சொல்லியிருந்தேன்னா இந்த ஆப்பிள் மரத்துக்கு பின்னாடி தான் நிறைய குரங்கோட ஹார்ட் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் நான், அதை நீ முன்னாடி சொல்லியிருந்தேன்னா நான் அதை எடுத்து கொடுத்துருப்பேன், அழகாக இப்போ உன்னோட ஒய்ஃப் கிட்டே கொண்டு போய் அதை கொடுத்துருக்கலாம், ஒய்ஃபும் பழச்சிருக்கோம், நீ இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு சொல்லுது. ஆனால் இந்த முதல்ல அப்படியா, குரங்கோட ஹார்ட்டெல்லாம் நீ எடுத்து வச்சிருக்கியா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லுது. சரி ஓகே, நான் வந்து உன்னை கொண்டு போய் அந்த ஆப்பிள் ட்ரீக்கிட்டேயே விட்டுடுறேன், நீ ஓடி போய் அந்த குரங்கோட ஹார்ட்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுது, மறுபடி ஆப்பிள் ட்ரீக்கே போகுது. ஆப்பிள் ட்ரீக்கு போய் மங்கியே இறக்கி விட்டுருச்சு. ஓ, இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, இறக்கி விட்ட உடனே திருத்திட்டு ஓடி போய் மரத்து மேலே போய் ஏறி உட்காந்துருச்சு. ஏறி உட்காந்துட்டு கீழே எட்டி பார்த்து அந்த முதலையை பார்த்து சொல்லிச்சு, முதல்ல இங்கே பாரு, நான் வந்து மேலே உட்காந்துருக்கேன், நீ என்னை ஏமாற்றி என்னை கொல்றதுக்காக பார்த்தே இல்லையா, ஃப்ரெண்டுன்னு கூட நினைக்காம என்னை உன் ஒய்ஃப்காக கொல்ல பார்த்தே இல்லையா, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா, என்னை எப்படி ஏமாற்ற பார்த்த, அதனால தான் நானும் உன்னை ஏமாற்றி உங்ககிட்டருந்து தப்பிச்சிட்டேன், இங்கெல்லாம் ஒரு ஹார்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மங்கி சொல்லிச்சு. சொல்லிட்டு முதல்ல இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு. இனிமே என்கிட்ட வரவே வராத, நான் உனக்கு ஆப்பிளும் கொடுக்க மாட்டேன், ஒன்றும் கொடுக்க மாட்டேன், போயிடு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மங்கி சொல்லி அனுப்பிச்சிச்சு. உடனே முதல்ல ஐயோ, ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டோம், நம்ம ஏமாந்தும் போயிட்டோம், சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு அப்படியே ஒய்ஃபை பார்க்க போயிடுச்சு. அப்புறம் ஒய்ஃபுக்கு வேறு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன எப்படி காப்பாற்றினாங்கலாம் தெரியல, ஒய்ஃபுக்கு சரியாக போச்சு. அப்புறம் எப்படி இருந்தாலும் அந்த முதல்ல வந்து அந்த ஆப்பிள் ட்ரீயில் இருக்க ஆப்பிள்ஸையும் மிஸ் பண்ணிடுச்சு, ஒரு நல்ல நண்பனையும் மிஸ் பண்ணிடுச்சு அதோட கெட்ட புத்தினால். அதுக்கு வேணும்னா, அதுக்கு குரங்கோட ஹார்ட்டு ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்கு வேணும்னா அந்த குரங்குக்கிட்டேயே சொல்லி வேறு ஏதாவது சேர்த்து குரங்கோட ஹார்ட்டை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கலாம், அந்த குரங்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்ல, ஆனால் அப்படி பண்ணாமல் அதுக்கிட்ட கேட்காமையே அது கொள்றதுக்கு முயற்சி பண்ணிச்சு இல்லையா, அது பெரிய தப்பு இல்லையா. ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்போவுமே துரோகம் பண்ணக்கூடாது, ஒரு தடவை நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் எப்போவும் நல்ல ஃப்ரெண்டாகவே இருக்கணும், ஓகேவா. ஓகே, இப்போ ஃபோனை மூடி வச்சுட்டு உங்ககிட்டேருந்து தள்ளி வச்சுட்டு தூங்க போங்க, ஓகேவா, பாய், குட் நைட்.